அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிப்பதி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மைய நாட்களாகவே இலங்கையில் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா அவர்கள் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்து இலங்கையை விட்டு வெளியேறியிருந்தார் இது பெரும் பேசுபொருளாக மாறியது மட்டுமல்ல மக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரங்களிலும் இலங்கை கடந்து ஐநா வரை இந்த விடயம் எதிரொலித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் டி சரவணராஜா முல்லை மாவட்ட நீதிபதியின் உடைய அச்சுறுத்தல் அவர் நாட்டை விட்டு விலகியமை தன்னுடைய பதவியை விட்டு ராஜினாமா செய்த விடயங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தற்போது இந்த விடயங்கள் குறித்து முக்கியமான பல தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த விடயங்களையும் இது சார்ந்து அடுத்து தமிழர் தரப்பு மேற்கொள்ள இருக்கும் பல நடவடிக்கைகள் குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மேற்கு முன்னைய காணொலியில் ஏற்கனவே நாங்கள் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரணராஜா அவர்கள் விலகியமைக்கான பல்வேறு காரணங்களை தெளிவாக விளக்கியிருந்தோம் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழர்களிடமிருந்து ஆக்கிரமிக்கப்படக்கூடிய பகுதியான ஆதிசிவன் அய்யனார் கோயில் அமைந்திருக்கக்கூடிய குறுந்தூர் மலை வழக்கை கையாண்டு வந்தவர் கொக்கு தொடுவாயில் மேற்கொள்ளப்பட்ட மனித புதவிகளின் அகழ்வு வழக்கையும் கையாண்டு வர வந்திருக்கக்கூடிய ஒருவர் தியாகதீவன் தெளிவனுக்காக நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் முல்லைத்தீவில் தடை விதிக்க வேண்டும் என போலீசார் வழக்கு தாக்கல் செய்த போதிலும் தடை விதிக்க முடியாது இறந்தொருவரை அஞ்சலிப்பதற்குரிய உரிமை அந்த மக்களுக்கு உண்டென தெரிவித்து அந்த வழக்கிலும் தெளிவனுக்கு எதிரான தடைகளை தகர்த்தவரும் இந்த நீதிபதி தான் இவ்வாறு பல சிக்கலான வழக்குகளை பல உணர்வுபூர்வமான வழக்குகளை ஒரே நேரத்தில் சந்தித்து வந்த கையாண்டு வந்த நீதிபதிதான் தன்னுடைய வழக்குகளில் நீதியான தீர்ப்பை வழங்க முடியாமல் தனக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அளவு கடந்த அழுத்தம் காரணமாக தன்னுடைய பதவியை விட்டு ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு சென்றிருப்பதான செய்திகள் வெளியாகி இந்த முல்லை மாவட்ட நீதிபதி அனைவரும் அறிந்த ஒருவர் நேர்மையாக யாருக்கும் அஞ்சாமல் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் தீர்ப்பை கொடுத்து வரக்கூடிய ஒருவர்தான் இந்த சரவணராஜா இவர் திடீரென வெளிநாட்டுக்கு சென்று அகதி அந்தஸ்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இவ்வாறான நாடகத்தை ஆடி இருக்கின்றார் என அரசு தரப்பை சார்ந்தவர்களும் தமிழர் தரப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிலரும் கூட தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலும் முகநூல் போன்ற சமூக ஊடகங்களிலும் வைத்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது நாட்டை விட்டு பல்வேறுபட்ட துறையினர் வெளியே சென்றாலும் கூட மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் மிக பெரும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் துணிந்து தீர்ப்புகளை வழங்கியிருக்கக்கூடிய ஒருவர் இந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டிருக்கவில்லை ஏனெனில் தொடர்ச்சியாக பல வழக்குகளை கையாண்டு வந்த சூழ்நிலையில் அவர் ஒரு மாவட்ட நீதிபதியாக இருப்பவருக்கு வெளிநாடு செல்ல வேண்டிய தேவை இவ்வளவு அவசரமாக நாட்டை விட்டு இந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு செல்ல வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் இவருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் குறித்தும் இவருடைய நாட்டை விட்டு சென்ற விடயம் குறித்தும் விரைவான விசாரணை நடத்தி உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது உத்தரவை பிறப்பித்திருப்பதாக நீதியமைச்சர் விஜயதாச ராயபக்ஷவும் தெரிவித்திருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிலான் அலஸ் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே இந்த நீதிபதியினுடைய ராஜினாமா தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன போலீசார் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நீதித்துறை ஆணைக்குழு என பல அமைப்பினர் ஒன்றிணைந்து இந்த விசாரணைகளை துரித கதியில் மேற்கொண்டு வருவதாகவும் மிக விரைவில் நாளை அல்லது நாளை மறுதினம் ஜனாதிபதியிடம் இவருடைய விடயம் தொடர்பான அறிக்கைகளை தாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறியிருக்கின்றார்கள் இந்த விசாரணைகள் இவ்வளவு தூரம் நேர்மையான முறையிலும் பக்கச்சார்பற்ற முறையிலும் நடைபெற்றிருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தபோதிலும் போதிலும் ரணில் விக்ரம் சிங்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கூட்டங்களை முடித்துவிட்டு இன்று இலங்கைக்கு திரும்பியிருக்கின்றார் இந்த நிலையில் ரணில் இந்த விடயம் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் உண்மையில் அவர் அச்சுறுத்தப்பட்டிருந்தால் சட்டமாதிபராலும் போலீசாராலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரா போன்றவர்களாலும் தான் அச்சுறுத்தப்பட்டதாக அவர் நேரடியாகவே தன்னுடைய செய்திக்குறிப்பில் நீதிபதி வெளியிட்டிருந்தார் அப்படி என்றால் அவரை உள்ளானவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட போகின்றது என்பதை அனைவரும் எதிர்பார்த்து நிற்கும் சூழ்நிலையில் தற்போது தமிழர் தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரும் கண்டனம் எழுந்திருக்கின்றது தமிழர் தரப்பிலிருந்து போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன நீதித்துறை சார்ந்தவர்கள் சட்டத்துறை சார்ந்தவர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் பொது அமைப்புகள் என பலரும் இந்த விடயத்துக்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் தமிழர் தரப்பிலிருந்து வெடித்த கண்டனங்கள் ஒருபுறம் இருக்க தற்பொழுது இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த விடயம் குறித்து ஒரு வெளிப்படையான விசாரணை வேண்டும் என நேற்று உத்தியோகபூர்வமாக கோரியிருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் ரஞ்சித் மத்ம பண்டார ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் நீதிமன்ற என்ற தினுடைய அதிகாரத்தை குறைக்கும் வகையில் நாடாளுமன்றத்துக்கு அவர்களை வரவழைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தி அச்சுறுத்தலை விடுவித்திருக்கின்றார்கள் இது வடக்கில் மட்டுமல்ல தென்னிலங்கையிலும் நடைபெற்றிருக்கின்றது இதன் நாங்கள் நீதித்துறையின் சுயாதீனத்தை இல்லாமல் செய்வதற்கு யாரும் முயல வேண்டாம் என கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தோம் நிறைவேற்று அதிகாரம் நாடாளுமன்ற அதிகாரத்தினூடாக சுயாதீன நீதித்துறையின் அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்த முடியாது என நாங்கள் கோரிக்கை விடுத்தாலும் கூட தொடர்ச்சியாக நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் நேர்மையாக செயற்படக்கூடிய நீதிபதிகளுக்கும் தொடர் அழுத்தம் ஏற்படுவதாக நாங்கள் பல தகவல்களை சேகரித்திருக்கின்றோம் இந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நாட்டை விட்டு வெளியேறியமை கடும் அழுத்தங்கள் காரணமாக எனவர் குறிப்பிட்டதை சாதாரணமான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்சமான ஒரு அதிகாரமிக்க நீதிபதிக்கு இந்த நிலைமை என்றால் ஒரு சாதாரண குடிமகனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது சாதாரண குடிமகன் எவ்வாறு வெளியில் சென்று வர முடியும் என்ற கேள்விகளையும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ரஞ்சித் மத்தும பண்டாரவும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் எழுப்பியிருக்கின்றார்கள் அதே போல ஜேவிபியை சேர்ந்த அனுரகுமர்திசனாயக்காவும் நீதிமன்றத்தை அச்சுறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விடயந்தொடர்பில் நீதியான விசாரணைகள் விரைவாக நடைபெற்று உண்மைகள் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுமா மீண்டும் தமிழ் மக்களை சீண்டி பார்க்கும் ஒரு இனவாதத்தினுடைய நடவடிக்கைதான் இது இவ்வாறான நடவடிக்கைகள் மேலும் நலிந்து போயிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மேலும் சிக்கலுக்குள்ளாக்கும் வகையில் இந்த நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி என்பன கூட இதற்கு எதிராக செயற்படும் ஒரு நிலையை உருவாக்கும் எனவே இதை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் என அன்றா குங்கிரஸ் நாயக்க அவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இதுவரை தமிழர் தரப்பில் இருந்து விடுக்கப்பட்ட எதிர்ப்புகளுக்கப்பால் தேசிய கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன அடுத்து புலம்பெயர் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு நாடு கடந்த தமிழர்கள் அரசாங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சமையல் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் பல்வேறுபட்ட தரப்பினரும் இந்த விடயம் தொடர்பாக உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் ரணில் விக்ரம் சிங்காவுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பிரபலமான ஒரு மூத்த சட்டத்திறனி கே எஸ் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நீதிபதி தான் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார் மிகப்பெரும் அழுத்தங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன தன்னுடைய உயிருக்கு இந்த நாட்டில் உத்தரவாதம் இல்லை அதனால் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றேன் என்று கூறிய பின்னர் நாட்டினுடைய நிதியமைச்சர் நீதியமைச்சர் விஜயதாச ராயபக்ஷ ஒரு அறிக்கை விடுத்திருந்தார் இந்த அறிக்கையூடாக இவருக்கு அச்சுறுத்தல் இருந்தமை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு உண்மையை தற்பொழுது சரவணராஜா நீதிபதி தொடர்பான விடயத்தில் இந்த சிரேஷ்ட சட்டத்தின் அறிக்கை எஸ் ரத்னவேல் வெளியிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிட்ட விடயங்களில் நீதியமைச்சர் இந்த பிரச்சனை நடந்து அடுத்த நாளை ஒரு அறிக்கையில் தெரிவிக்கின்றார் இவர் கொழும்புக்கு சென்று தன்னுடைய வாகனத்தை விற்பனை செய்ததையும் மேற்குலக நாடுகளினுடைய ராயதந்திரிகளை சந்தித்து நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தியதும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்று நீதியமைச்சர் கூறியிருக்கின்றார் இதனுடைய காரணம் இந்த பிரச்சனை குறித்த தகவல்கள் செய்திகள் வெளியான அடுத்த நாளை நீதியமைச்சர் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் என்றால் முல்லைத்தீவில் பணியாற்றும் நீதிபதி கொழும்பில் சென்று வாகனத்தை விற்பனை செய்ததையும் மேற்குலகனுடைய ராயதந்திரிகளை சந்தித்ததையும் இவர்கள் இவ்வளவு துல்லியமாக அவதானித்திருக்கின்றார்கள் என்றால் இவரை பின்தொடர்ந்து கண்காணிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மையான அர்த்தம் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருப்பதுடன் ஒரு சாதாரண குடிமகன் கூட தனக்கு இந்த நாட்டில் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் தன்னுடைய வாகனத்தை விற்பது மேற்குலக நாடுகளின் தூதரகங்களுக்கு சென்று அகதியந்தஸ்தை கோருவது அல்லது பாதுகாப்பை கோருவது ஒரு மிக சாதாரணமான விடயம் அப்படி இருக்கும்போது நீதிபதி திட்டமிட்ட வகையில்தான் இவ்வாறான ஒரு சம்பவத்தை செய்வதற்காக வெளிநாட்டில் குடியேறுவதற்காக இவ்வாறு சென்றிருக்கின்றார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதைப் போல அல்லது அவருடைய பேருக்கு அவகீர்த்தி ஏற்படுத்துவதைப் போல விஜயதாச ராஜபக்ச வெளியிட்ட கருத்துக்கள் கண்டனத்துக்குரியவை அதே அமைச்சர் தன்னுடைய வாயாலேயே இவருடைய செயற்பாடுகள் இவர் கொழும்பு சென்று வாகனம் விற்பனை செய்தமை யாரை சந்தித்திருக்கின்றார் என்ற விடயங்கள் வரை உடனடியாக குறிப்பிட்டதன் மூலம் இவர் மீதான கண்காணிப்புகள் எவ்வளவு தூரம் தீவிரமாக நடைபெற்றிருக்கின்றன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஜெனீவாவில் அங்கே மனித உரிமை கவுன்சிலில் ஏற்கனவே இலங்கைக்கு பல பிரச்சனைகள் காத்திருக்கின்றன போர்க்குற்ற விசாரணைகள் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பது போரின் பின்னர் சரியாக நடத்தப்படவில்லை உயிர்த்தனாயிர தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சரியாக நடத்தப்படவில்லை மீண்டும் நல்லிணக்கம் மற்றும் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு என்பன கொடுக்கப்படவில்லை தமிழ் மக்களினுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டவை முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என பல விடயங்கள் ஐநாவில் எதிரொலிக்கும் இந்த கணத்திலே தற்பொழுது நீதிபதியினுடைய வெளியேற்றமும் இலங்கை அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஐக்கிய நாடுகள் சபை அமர்வில் ஏற்படுத்தலாம் என செய்திகள் வழியாக இருக்கின்றன எனவே இவ்வாறு இந்த நீதிபதியினுடைய வெளியேற்றம் பல தாக்கங்களை நாட்டுக்குள்ளேயும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சர்வதேசத்திலும் ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் போனோர் சங்கம் இன்று நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் முல்லத்தீவு மாவட்ட நீதிபதிக்கு விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்தலை வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதிபதிக்கே இந்த நிலைமை என்றால் காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய சகோதரர்களுடைய எங்களுடைய பிள்ளைகளினுடைய எங்களுடைய சகோதரிகளுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று எண்ணி பார்ப்பதற்கே மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது என குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போல நீதிபதிக்கு அச்சுறுத்தல் இல்லாத நாட்டில் எப்படி நீதி எதிர்பார்ப்பது சர்வதேசமே எமக்காக குரல் கொடுக்க வேண்டும் கையளிக்கப்பட்ட எங்களுடைய குழந்தைகள் எங்கே குடும்பமாக ஒப்படைக்கப்பட்ட சிறுவர்கள் எங்கே என்று ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இன்று முல்லைத்தீவில் சிறுவர் தினத்திலே நடத்தி ஒரு உருக்கமான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல கிளிநொச்சி மாவட்டத்திலும் இன்றைய தினம் ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது முல்லை மாவட்ட நீதிபதியின் உடைய அச்சுறுத்தலுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ் தேசிய இளைஞர் பேரவையின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் கையெழுத்து வேட்டையும் இடம்பெற்று வருவதாகவும் கிளிநொச்சி பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல யாழ்ப்பாணத்தில் அனைத்து தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படக்கூடிய கட்சிகள் ஒன்று கூடி எடுத்த முடிவின் அடிப்படையில் தொடர்ச்சியான தமிழ் மக்கள் விரோத போக்கையும் நீதிபதிக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலையும் வன்மையாக கண்டிப்பதுடன் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஒக்டோபர் நான்காம் தேதி மருதநாமடம் சந்தியிலிருந்து யாழ்ப்பாண நகரம் வரை ஒரு மிகப்பெரும் மனிதச் சங்கிலிக்கு அனைவரும் கைகளை கோர்த்தபடி ஒரு மிக நீண்ட ஒரு மனித சங்கிலியை அமைத்து அதனூடாக சர்வதேசத்துக்கு எங்களுடைய குரலை வெளிக்கொணர வேண்டும் இதற்கு அனைத்து மக்களும் மரதனாமடம் சந்தியிலிருந்து யாழ்ப்பாண நகர் வரை திரள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக மக்கள் போராளிகள் கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய கட்சிகள் அணிந்து இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையிலே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய இந்த மனித சங்கிலி போராட்டம் ஒரு புறம் இருக்கு இந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கு இவர்கள் இன்னும் ஒரு தீவிரமான போராட்டத்தை நாடாளுமன்றத்திற்குள் நடத்த வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிக்க வேண்டும் நாடாளுமன்றத்துக்குள்ள எதிர்ப்பை வெளிக்காட்ட வேண்டும் மனித சங்கிலி போராட்டம் மட்டும் போதாது என்ற கருத்துக்களும் தமிழின உணர்வு

நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்பதால் இந்த விடயம் தொடர்பான உண்மைகளை விரைவாக சொல்ல வேண்டியது இந்த அரசுக்கும் அரசு இயந்திரத்துக்கும் நீதித்துறைக்கும் சட்டத்துறைக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய கடமையாக இருக்கின்றது இந்த கடமையை இவர்கள் நிறைவேற்றுவார்களா என்ற கேள்விகளுடன் மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க